நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மசாலா பிரெட் ஆம்லெட். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1, கேப்சிகம் 1/2, பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இது எல்லாமே பொடியாக நறுக்கிக்கணும். பூண்டு போடுறப்ப ஸ்மெல் நல்லாயிருக்கும் பிரெட்டுக்கு. அதுக்கடுத்து கரம் மசாலா, சீரகப்பொடி, உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், பட்டர், சால்ட் பட்டர் போட்டிருக்கேன் நான். சீசனிங் இது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. பிரெட்டு எக்கு 6 அல்லது 7 எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு எக்கு உடச்சி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு எக்கு எல்லாம் ஊற்றி முடிச்ச பிறகு அதை நல்லா அடிச்சுக்கணும். அப்போ தான் ஆம்லேட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக வரும். எவ்வளோக்கு எவ்வளோ முட்டை அடித்து ஊற்றுறோமோ அந்தளவுக்கு சாஃப்ட் வரும். இப்போ இதை நல்லா அடிச்சுக்கலாம். அதே மாதிரி காஷ்மீர் சில்லி பவுடரை போடக்கூடாது, கொஞ்சம் பொடி பொடியாக இருக்க மாதிரி. மிக்சியில் போட்டு நம்ம நெகுநெகுன்னு அரைக்க வேண்டாம், லைட்டாக அடிச்சுக்கோங்க. எல்லா பவுடருமே ஒன்றா போட்டுக்கலாம். அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா கலந்துக்கணும். இதில் கேப்சிகம், தக்காளி எல்லாமே போடுறப்ப குழந்தைங்க இது எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் இதில் எல்லாமே கலந்துருக்கேன். அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அடுப்பு பற்றி வச்சு பட்டர் போடுறேன். ஆக்சுவலாக குழந்தைங்க சாப்பிட்றதுனால பட்டர் போடுறேன், பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஹீட்டான பிறகு பிரெட்டை என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையில் பிரெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போடுங்க. அதுக்கப்புறமே அது மேலே நம்ம கொஞ்சமாக எடுத்து முட்டை இதை கலந்து ஊற்றிக்கலாம். எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி அதை பரப்பி ஊற்றணும். இப்போ என்ன பண்ணலாம், சிம்மில் வச்சுட்டு இதை ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா முட்டையும் ஆம்லேட்டும் ஃபுல்லாக நல்லா வேகணும், பிரெட்டு நல்லா வேகணும். அதுக்காக சிலர் என்ன பண்ணுவாங்க, பிரெட் ஆம்லேட் போடுறதுக்கு பிரெட்டை ஃபஸ்ட்டே பட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமே ஆம்லேட்டை ஊற்றி இது பண்ணுவாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஆறின பிறகு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது. நம்ம பிரெட்டை வந்து நார்மலாகவே முட்டையில் டிப் பண்ணி போடுறப்ப சாஃப்டாக இருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. வேணும்னா பட்டர் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இல்லை பட்டர் கொஞ்சமாக இருந்தால் கூட போதும்னா ஓகே. இதில் ஆனியன் எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வேகணும், குழந்தைங்க அப்போ தான் சாப்பிடுவாங்க. அதனால் நல்லா லைட்டாக வேக வச்சுக்கோங்க. நான் அடிஷ்னல் பட்டர் போட்டிருக்கேன். நான் இதில் பூண்டு சேர்த்ததுக்கு காரணமே என்னென்னா, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் பூண்டு அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன். அதிகம் யாரும் சேர்த்த மாட்டாங்க, இது சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ வெந்துருச்சு. இதை எடுத்து இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு செஸ்வான் சட்னி அல்லது டொமேட்டோ கெச்சப் இதில் எது இருந்தாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை சும்மா சாப்பிட்றதுனாலும் இது டேஸ்ட்டாக இருக்கும்.